ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதை பற்றிலாம் பேச வேணாம் தான் அப்படின்னு தான் நினச்சோம். பட் பேசுகிற நிலமையில தான் இப்போ வந்து நம்ம வேர்ல்டு இருந்துகிட்ருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2020 நம்ம இந்தியா அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் ஆரம்பிச்சு கொஞ்சம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எலெக்ஷன் முன்னாடி டைம்லலாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா முடிஞ்ச மாதிரி வந்து எல்லா கண்ட்ரீஸுமே இருந்துகிட்டு இருந்தது. ரொம்பவே கேசஸ்லாம் வந்து லோவாக தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருந்தது. பட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள்லாம் சொல்ல முடியாது, ஒரு 2-3 நாளே இல்லை 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய சைனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒமிக்ரானோட இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா BA2 அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டெல்த் ஒமிக்ரான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் அங்கே படையெடுத்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஏன் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய க்வெஸ்டனாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து சைனா மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி எதையுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கேஸ் வந்தால் கூட லாக்டவுன் போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த சைனா அப்படிங்கிற கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எப்படி இவ்வளோ கேசஸ், லேக்ஸ் கணக்கான கேசஸ், தௌசண்ட்ஸ் கணக்கான கேசஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. டெத்ஸும் பார்த்தீங்கன்னா கூடிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெட் இல்லாமல் நிறையா பேர் வந்து வீட்லேயே இருந்துட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து மருந்து அந்த மாதிரி இந்த வேக்சின்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கே ஹாஸ்பிட்டல் பெட்ஸோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்களோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்ருக்கு. ஸோ இது எதனால், BA2 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் ஒரு 2 வருஷமாகவே சைனாவில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சைனா ஒரு பயங்கரமான உஷாரான ஒரு இது எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கண்ட்ரியில் கொரோனா கேசஸ் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டரான எக்ஸிபிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து ஜீரோ கோவிட் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், கொஞ்சம் கோவிட் கேசஸ் வந்தாலே உள்ளா ஃபுல்லாகவே லாக் பண்ண போகிறோம், எங்கள் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது 2021 டெல்டா வேரியன்னால வந்து பயங்கரமான அடி வந்து சைனாக்கு வந்து ஒரு வந்தது ஒரு 2-3 மந்த்ஸுக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லாக்டவுன் வந்து சைனாவில் வந்து போட்டாங்க. ஸோ இங்கே என்னென்னா வந்து சைனாவில் உள்ள பீப்புளுக்கெலாம் என்ன கேள்வின்னா, இப்படியே போனால் எங்கே எப்போ வந்து நாங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆரம்பிக்குது, எங்கள் வேலைக்கெல்லாம் எப்படி நாங்கள் போகிறது, எங்களோட கேஷுவல் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் எப்போ தொடர்றது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு உள்ள கொஷினே. ஏன்னா வந்து இப்படி எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு, பிகாஸ் எல்லாருமே அவங்களோட கேஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற மெயின் ப்ராப்ளமாகவே எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இங்கே மட்டும் இல்லாமல் ஹாங்காங், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஹாங்காங். ஸோ ஹாங்காங் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆகிறது பயங்கரமாக கோவிடை கண்ட்ரோல் பண்ண ஒரு இடம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஓமிக்ரான்னால் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயுமே வந்து கேசஸ் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாட் ஓன்லி லைக் இப்போ வந்து 2 வருஷத்தில் இருந்த டெத் ஆவரேஜோட ஒரு நாள் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹையாக இருக்குது. ஒரு ஒரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேர் இறந்துட்டு இருக்காங்க. 30,000 கேஸுக்கு மேலே அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த BA2 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் தான். ஸோ இது என்னன்னா வந்து அதுலேருந்து பிரிஞ்சு அதோட கிட்டத்தட்ட 1.5% அதாவது 1.5 times ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வேரியன் தான் அந்த BA2 அப்படிங்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுக்கு தான் வந்து ஒரு மெயினே, பிகாஸ் பார்த்திங்கன்னா கேரளாலையும் பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து ஸ்லோவாக வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் ரைஸ் ஆகலை. ஸோ அதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கேரளாவை ஓரளவு நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும், பிகாஸ் கேரளாவிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 12 ஏரியாஸ்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கேரளாவிலேருந்து தமிழ்நாடுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் பார்த்திங்கன்னா 99% இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது கேரளாவை ஓரளவு லாக் பண்ணிட்டா வந்து தமிழ்நாடு ஓரளவு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 4th wave வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி WHO ரிசர்ச் பண்ணதில் தெரியுது. ஸோ இப்போதைக்கு அதுக்கு வந்து சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்லி ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான், லைக் 5-4% தான் வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இதோட வீரியம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்தியா ரிசர்ச் படி வந்து எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓமிக்ரான்னால இந்தியாவில் டெத்ஸ் அதிகமாக ஏற்படல, கேசஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறவங்க நிறையா இருந்தாங்க, பட் க்யூரிங் டைமும் வந்து சீக்கிரமாக இருந்தது. இதே பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இப்படி வந்து சைனா அந்த இடத்துலலாம் வந்து பயங்கரமான அதோட ஒரு கோர முகத்தை காட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே ரிசர்ச் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லாக்டவுன், ஒரு பெரிய பிளேஸை வந்து இவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல்,
கிட்டத்தட்ட 9 மில்லியன் பேரை வந்து இங்கே வந்து சைனாவில் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீடுகளில் இருக்கட்டும் எல்லாம் தேவையாக இருக்கிறது ஏற்கனவே வாங்கிச்சுக்கோங்க, எந்த கடை எதுவுமே ஓப்பன் கிடையாது அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதர் தேன் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ அப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் திறந்துருக்கும் போது அவங்களோட தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமே இதாக வரும். அண்டு இது சைடில் பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வேறு போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் வந்து பயங்கரமாக எல்லா கண்ட்ரீஸ்க்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் இருக்காங்க. பிகாஸ் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் பயங்கரமாக வந்து ஹையர் ரீச் பண்ணிருக்கு. எவர் ஹையை வந்து ரீச் பண்ணிருக்கு, கிட்டத்தட்ட 254 ரூபா பெட்ரோல். நினச்சி பாருங்கள் எப்படி போட முடியும் பெட்ரோலாம், 5 லிட்டர் போட்டாலே 1000 ரூபா போட வேண்டியிருக்கும். ஸோ காருக்கெலாம் நீங்கள் போட்டும்போது ஒரு 25 லிட்டர்ஸ் கிட்ட போட்டாலே உங்களுக்கு வந்து 2500-3000 வந்துட்டுருந்தது முன்னாடி. டீசல் சொல்கிறேன், டீசலுமே எங்கள் கிட்டத்தட்ட 176 ரூபீஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது எல்லா ப்ரைஸுமே ஷூட் அப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட டிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரில். பிகாஸ் இந்தியா ரஷ்யா வந்து யார் சொல்லியும் கேட்காத ரஷ்யா இந்தியா சொன்னால் கேட்பாங்க. பிகாஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி காலங்காலமாகவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கு. நாட் ஓன்லி ஹியர், 1955 அந்த சோவியத் யூனியன் அந்த இதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் கொலாப்ஸ் அப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நிறையா ட்ரீட்டி சைன் பண்ணி அவங்களோட பைலாட்ரல் ட்ரேட் எல்லாமே இங்கே வந்து நடந்துகிட்டு இருந்தது. ரெண்டு கண்ட்ரிக்கும் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரியான ட்ரேட் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வார் வந்து இப்போ வந்து ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எல்லாருக்குமே ஒரு பேடான ஒரு இமேஜ் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போக ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனாக மாறிடும். பிகாஸ் இந்தியா மட்டும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்தியா மேலேயும் அந்த சாங்ஷன்ஸ் எல்லாமே விதிக்கப்பட்டுரும். ஸோ நம்மளால் மற்ற கண்ட்ரிஸோட நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. பட் ஆயில் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரஷ்யாவை தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபேக்ட்ஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ரஷ்யா தான் பார்த்திங்கன்னா செகண்ட்லேயே உலகத்தில் செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ரஷ்யாக்கிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், லிக்விஃபைட் எலர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாக்கிட்டேருந்து வந்தால் தான் நம்மளுக்கு உண்டு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து உலகத்தில் இருந்துகிட்ருக்கு. கொரோனா நம்ம எல்லாருமே ஓவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மாஸ்க் போடாமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஓவர் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். எல்லா நியூஸையும் வந்து ஷார்ட்டாக கவர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ சைனாவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், பை, லெட்ஸ் விட் தட் நெக்ஸ்ட் வீடியோ.